வணக்கம். ஒரு 25 வருட போராட்டம், போர் முடிவுக்கு வந்திருக்குது. என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1996 அரசியலுக்கு வரேன் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருந்த ஒருத்தர் இன்றைக்கி நான் அரசியலுக்கு வரலன்னு சொல்லிட்டாரு. இது அவர் அப்போவே சொல்லியிருந்திருக்கலாம். இவ்வளோ பிரச்சனை நாட்டில் இல்லை. ஊடகங்கள் வேட்டை நாய்கள் எப்படி இந்த எலும்பு கலையுமோ அந்த மாதிரி ஊடகங்கள் 10 வருஷமாக தொடர்ச்சியாக என்ன பிரச்சனையாக எடுத்தால் உடனே ரஜினிகாந்த் தூக்கி போட்டு பேச வேண்டியது. மக்களை முட்டாளாக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக முட்டாளாக்கிட்டு அவர் புத்திசாலியை ஒதுங்கிட்டாரு. மராட்டியனுக்கு தமிழ்நாட்டை ஆளணுங்கிற எண்ணம் வரக்கூடாதுன்னு நம்ம பேசியிருக்கோம், பல தடவை பேசியிருக்கோம். அது உண்மையவே அது நியாயமான கருத்துங்கிறத ஏற்றுக்கிட்டு தான் அவர் இப்போ ஒதுங்கியிருக்காரு. உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது ஒரு காரணம் கிடையாது. அது உண்மை என்னங்கிறத மனசாட்சிக்கு தெரியும். கொரோனா 4 பேர்த்துக்கு வந்துருச்சு அப்படின்னா இவர் கொரோனா வரலல்ல, நம்ம அதை விமர்சனம் பண்ண வேண்டியதில்லை. இருந்தாலும் இனி இந்த தமிழ் சமூகம் எப்படி வரணுங்கிற பார்த்தா அந்த காணொலி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம். இது கிட்டத்தட்ட 20 வருஷமாக வந்து அவர் அரசியலுக்கு வருவார், நம்ம எதாவது பதவி அனுபவிக்கலாம்னு நினச்சிட்டு, இன்னும் சொல்லப்போனால் 20 வருஷமாக ஒரு தலைவன் வந்து ரசிகர்கள் முட்டாளாக வச்சுருக்காங்கன்னா அந்த தலைவனை குறை சொல்ல முடியாது. சுயபுத்தி இல்லாத ரசிகர் தான் குறை சொல்லணும். மன்சூர் திங்கிறது, பாலாபிஷேகம் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகளை இனிமேலாம் தேசம் செய்யாமல் இருங்க. இது ஒரு மிகப்பெரிய பாடம் உங்களுக்கு. தமிழ் மக்களுக்கு செஞ்ச துரோகத்தை விட்டுருங்க. அது அரசியலுக்கு வராது, மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயந்தான், அதை விட்டுறலாம். தன்னை நம்பி இந்த ரசிகர்களுக்கு பண்ண துரோகம் அது, அது அவங்க சொந்த பிரச்சனை, விட்டுறலாம். இது வயசுக்கு காரணம் காட்டுறாரு. 70 வயசு ஆச்சு, வியாதி உடம்பு ஒத்து வரல, கட்சியார் பண்ணி சொல்கிறாரு. இது ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம். 90 வயசு நெருங்கி தள்ளுவண்டியில் அந்த வீல் சேரில் உட்காந்து அரசியல் பண்ண ஒரு கலைஞர். அதே மாதிரி நீங்கள் பெரிய பெரிய ஆளுங்களாம் எடுத்துகிற 75 வயசுக்கு மேலே உள்ளவங்களாம் அரசியல் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் கேரளாவில் அச்சுதானந்த் எடுத்துங்க, நம்பூதிரி பாடு, இங்கே ஒரு வாஜ்பாய், அப்துல் கலாம், இவங்கெல்லாம் 70 தாண்டவங்க தான். இன்றைக்கி இந்தியாவுக்குள்ள ஆளுநரகவங்க நிறைய பேர் 70 வயசு தாண்டவங்க தான் இருக்காங்க. தமிழ்நாட்டிலே அரசியல் 70 தாண்டி இருக்காங்களே ஐயா, நல்ல கண்ணுக்கு 90 வயசு மேலே, 93 வயசு ஆச்சு அவருக்கு, இன்னும் அரசியல் பேசுகிறாரு. அதனால் வயசு உங்களுக்கு காரணம் கிடையாது. வந்தால் ஜெயிக்க முடியாது, அசிங்கப்பட்டு போயிடணும். உடனால பெரிய மாஸ் ஹீரோன்னு இருந்தது ஒரே நல்ல காமெடி ஆக்கி கவுத்து விட்ருவாங்க, பயத்தில் தான் வெளில போகிறீங்கிறது புரியுது. தயவு செஞ்சு இனி வர்ற ரசிகர் கூட்டம், இந்த தமிழ் சமூகத்து இளைஞர்கள் வந்து இந்த நடிகனை கொண்டாடுறதை கொஞ்சம் விடுங்க. அதுக்காக தான் முக்கியம் அந்த காணொலியே. தலைவாவா, தரணியாளவா, எவனுமே போய் ஐயா சகாயம் விட்டு முன்னாடி இன்னும் ரசிகர்கள் சேர்ந்து போய் ஐயா நீங்கள் வாங்க நாட்டாளன்னு சகாயம் விட்டு மணி கூப்பிடல, நல்ல கண்ணு ஐயா விட்டு மணி கூப்பிடல, எவனுமே ரஜினி விட்டு மணி கூப்பிட்றாங்க போய். அந்தாலும் ஐயா காரு துப்புறான், ஐயோ நான் வல்ல என்னை விட்டு ஆளை விட்டு பொழப்பாருங்கிறான். ஆனால் மறுபடியும் நம்மளால் போய் உட்காந்துருக்கான், தர்ணா பண்ணுறான். இப்போ ஒரேடியாக வந்து அரசியல் வல்லன்னொன்னே அவர் உடம்பு சரியில்லை, அதெல்லாம் அதை முழுசாக ஏற்றுக்கிறோம். உங்களுக்கு சுயபுத்தியே கிடையாதா? வர்றேன்னு சொன்னால் வாவான்னு கூப்பிட, வராதால கூப்பிட வேண்டியது, வரமாட்டேன்னு சொன்னால் அப்படியே ஏற்றுக்க வேண்டியது. ஐயா நீ தானே சொன்ன வரேன் வரேன்ட்டு பையன் வர முடியும், என்ன அர்த்தம்? அவன் நம்பி எத்தனை பேர் இருக்கோம், மன்றம் ஆரம்பித்தோம், கட்சி ஆரம்பித்தோம், பூத் கமிட்டி ஆரம்பித்தோம், இவ்வளோ வேலை பண்ணால் நீங்கள் வரமாட்டேன்னு என்ன பண்ணுறது? வேற ஆளை வச்சு கட்சி நடத்துங்க, அதை சொல்கிற கூட உங்களுக்கு தைரியம் இல்லையா? நீ சமூகத்தில் மாதிரி வாட்ஸ்அப் வீடியோ போட்டு பேசுங்க, கட்சியை வந்து மற்ற வச்சு நடத்த சொல்லுங்க. அவர் தெளிவாக தெரியும், வந்தால் ஜெயிக்க முடியாது, பேர் கெட்டு போய் தெரிஞ்சால் ஒதுங்கிட்டார், அது பிரச்சனை இல்லை. ஆனால் தமிழ் சமூக இளைஞர்கள் சொல்கிறது இனி எந்த நடிகரும் நாடாளுங்கிற எண்ணம் வராது. ரஜினிக்கே இந்த நிலைமை அப்படின்னா இனி விஜய் அஜித்னு எவனுமே சரி தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பித்து பண்ண வரமாட்டான். இல்லை அப்படி இல்லைன்னா அரசியலுக்கு வருவேன் வருவேன் இந்த கதை விடுறான்ல, இந்த வெள்ளம் அடங்கிடுவான். இனிமே ரஜினி வந்து இது ஒரு பாடம் கழிச்சு போயிட்டாப்புல. விஜயா இருக்கட்டும், மற்ற நடிகனாக இருக்கட்டும், நான் அரசியலுக்கு வரலான்ட்டுக்கிறேன் சொல்ல மாட்டான். வர்றியா ஒழுங்கா வா, இல்லைன்னா பற்றி பேசாதுன்னு ஊடகம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும். இளைஞர்கள் கேள்வி கேட்பான், கண்டிப்பாக பசங்க கேட்பாங்க, இந்த அரசியலுக்கு வரலான்ட்டுக்கிறேன், இந்த கதையெல்லாம் எவனும் பேச மாட்டான். இது ஒரு நல்ல ஒரு அறிவிப்பு, இது பாராட்டணும் உண்மையாகவே. இனி வந்து இந்த அண்ணாத்த படம் வந்து ஓடுமான்னு சொல்ல முடியாது. இந்த பாலாபிஷேகம் கட்டவுட்டில் வைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இதோட அவரோட சினிமா வாழ்க்கையும் கிட்டத்தட்ட நெருங்கி முடிஞ்சிடும். ஏன்னா அரசியலுக்கு வர நம்பிக்கையில் தான் ரசிகர்கள் பூரா கட்டவுட் வச்சானுங்க. இனி அதை வைக்க வாய்ப்பு இல்லை, அதை தவிர்த்துருவோம். இனி அதை விட்டுருவோம். இந்த ரஜினிகாந்த் விமர்சனம் பண்ணுற வேலையை விட்டுருவோம். அவரோட தோல்வியே ஒத்துக்கிட்டு போயிட்டார். வெற்றினா மக்கள் வெற்றி, தோல்வி மக்கள் தோல்வினார். இப்போ ரெண்டுமே இல்லாமல் அவர் தன்னோட தோல்வி அவர் ஒத்துக்கிட்டாரு. அவரை மன்னிச்சு கடந்து போவோம், அதான் நம்ம செய்ய முடியும். ஏன்னா வயசானவர் தான், உடம்பு நிறைய பிரச்சனை இருக்குது.
இதில் என்னென்னா, கிட்டத்தட்ட 30-40 வருஷம் சினிமா நடிக்கும்போது ரசிகர்களில் போகிற நல்வழிப்படுத்தாமல் விட்டார். அவர் சிகரெட்டை தூக்கி பிடிச்சி போடுற ஸ்டைல் நினச்சி நிறைய பேர் குடிச்சு பழகினா, சிகரெட் குடிச்சு பழகினா, குடிச்சு பழகினா. ரொம்ப ஒரு நல்ல விஷயத்த அவர் சொல்லித்தரல. அதே மாதிரி ஆன்மீகம்னு சொல்லி தமிழ்நாட்டு கடவுளை வந்து இங்கே யாரும் அவர் மேம்படுத்தலை. ஓ, தமிழ்நாட்டில் இருக்கிற வீரன் புலித்தேவனா இல்லை மருது பாண்டியரோ தீரன் சின்னமலை இவங்களை பற்றின வரலாற்று படம் நடிக்கலை. அவர் நடித்ததெல்லாம் ராகவேந்திராவை கொண்டு வந்தார் கர்நாடக சாமியை, பாபா இமயமலேருந்து பாபான்னு சொல்லி வரதை கொண்டு வந்தார், வீரசிவாஜி போட்டதை வீட்டில் வச்சுக்கிட்டார். இந்த மாதிரி தமிழ் இனத்துக்கு மாறான விஷயம் தான் அவர் பண்ணார். அவர் இனத்துக்கு நேர்மையாக இருந்தார், அவ்வளோதான். தமிழ் இனத்துக்கு நேர்மையாக இல்லை, நம்ம இனிமேல் நம்ம சரியாக இருப்போம். நான் இளைஞர்களுக்கு அதான் சொல்கிறது, நம்மோட தமிழ்நாட்டுக்கு யார் தேவைங்கிறத முடிவு பண்ணி வேலை செய்யணும். நீ நடிகன் நாடால வருமா, கட்சி ஆரம்பிப்பான்னு எவனும் பின்னாடி போகாதீங்க. பாருங்கள், படத்தை ரசிங்க, கைத்தட்டுங்க, காசு கொடுங்க, போயிட்டே இருங்க. இதுக்கு மேலேயும் இந்த சமூகம் திருந்தலைன்னா நாடு நாசமாக தவிர வேறு வழி இல்லை. நன்றி, வணக்கம்.